வளர்க்கறாங்கன்னு. ஆடா நாயா? நாயா கடிக்கலையா? கடிக்கலையா? அது வீட்டுல வளர்க்க முடியாது, அதெல்லாம் காட்டுல இருக்கும். டைகர்னா நாய் வளர்க்கறாங்களா? நாய் தானே வளர்க்கறாங்க? நாயா பேசுறது கேக்குதா இல்லையாடா? நாய் இருக்காங்க சொல்றீங்களே அது சத்தினா செய்யும் அடிச்சு அது சத்தினா அதை ஒழிய அதான் கடிச்சு அது சத்தி அம்மா என்ன பண்றது அப்புறம் அம்மா எங்கேயாவது விட்டுட்டு வந்துருப்பாங்க இவங்க வளர்க்கணும்ல குழந்தைக்குதானே கம்மி வயசாகும், நிறைய நாள் நீங்க வச்சு அது வளர்ப்பாங்க. அம்மார்கிட்ட குடுறா? அம்மா இருங்க, அம்மா ஓடி ஓடியா அப்புறமா பேசியானா அப்புறமா பேசியா பாட்டா இல்ல அப்பா அப்புறம் தண்ணி டைகருக்கு தண்ணி குடிச்சா தாக அதுக்கு மத்தியில் தீண்டி டைகருக்கு தீண்டி தீண்டி ஓடுமா தண்ணி குடிச்சா திரும்பி தாங்க இருக்கும். அது ஓடுச்சுன்னா தண்ணி திரும்பி தாக இருக்கும். அம்மா தட்டுறா? அப்பா ஆட பிடிப்போமா? ஆட பிடிக்கிறியா? புடி சிட்டுக்குருவி மேல உட்காந்து கடை போய் பாமா பயந்துச்சு. அப்ப
குருவியா? அம்மாட்ட குடுறான்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஒரு விஷயம், அம்மா ஓடுறதுல தாங்க நாகுமா குள்ளு குள்ளுன்னு இருக்காதா? அம்மா ஓடுறதுல ஓடுனா அம்மா தாங்க ஆகி என்ன மாதிரி ஒளி ஆயிடுவானா? அம்மா 6 மணி நேரம் ஓடுமா? ஆமா. ராத்திரி வைக்குமா? ஆமா ஆமா ஓடுமா. ஆமா. பயம் பயமா இருக்குமே. எதுக்கு பயமா இருக்கும்? எதுக்குடா பயமா இருக்கும்? அப்ப பெரிய பொருள் லைட் போட்டு வச்சு நம்ம ஓடுமா? ஆமா கரெக்ட். அப்பனா பயம் இருக்காதா? பெரிய பயம் இல்ல. கரெக்ட். விஷயம் மூடி வச்சுமா? குடிச்சு நசுக்குனீங்கன்னா அதை காப்பாத்திக்க, அது கொத்துதான் கொத்ததான் செய்யும். எந்த பறவையா குடிச்சுன்னா அதை காப்பாத்திக்கிறதுக்கு அது கொத்திட்டு தானே அது பறந்து போகும். உன்னை கடிச்சிட்டு தான் அதையும் புடிக்கல. அது புடிச்சுன்னா அது கொத்ததான் செய்யும். குட்டி பயந்து போயுமா? ஓட்ட ஓட்ட. ஆமா கடிச்சு இவன் கைய கடிச்சிட்டு பறந்து. அம்மார்ட்ட குர்றா ஒரு பாம்பிலாம் பாம்பிலாம் புதுச்சா பாம்பு தெரியாது. பாம்பு தான்டா கொத்தும். நீ யாருன்னே தெரியாது. பாம்பு புடிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அது எப்படி தப்பிக்கும்? உன்னை கொத்திட்டு தான் தப்பிக்கும். போட்டு புடிச்சு அதுக்கு அது பெரிய மீன் இருந்தா உன்னே தின்றும். திமிங்கலமா இருந்தா இல்லன்னா அது செத்துரும். அது வாயிலாம் கிழிக்குமா? தாத்தா வீட்ல இருக்கும் போது பாத்தியா? தாத்தா வீட்ல இருக்கும் போது பாத்தியா அப்பா என்ன பண்றேன்னு? அப்புறம் எப்படி சொல்ற? அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்ற? வேற மீன் இப்படி கொஞ்சமா இங்க எப்படி வயிற்று வரும்ல? வேற மீன் தண்ணீர்ல போகல அம்மிஞ்சி ரொம்ப அம்மிஞ்சி மீனு அது என்ன மீனு தெரியல. அம்மார்ட்ட குடுங்க. அது என் மீன். அது கடிக்காது. பேசிட்டு கழுவோம். அப்பா சொல்றா
விளையாடலையா? விளையாடலையா நீ? விளையாடலையா மாரு? புடிச்சாலுமே அது அது பறந்து போகணும்னு பாக்கிறதுக்கு உன்னை கொத்திட்டு தான்டா பறந்து போவோம். அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறது. நீ என்ன புடிச்சு நசுக்குன்னா நீ என்ன பண்ணுவ? கடிச்சிட்டு தானே நீ என்ன அவங்கள்ட்ட நவுந்து போவ? அது மாதிரி போட்டு நோக்கடிக்க கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது. கஷ்டப்படுத்தாம இருந்தீங்கன்னா அது உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கும். அது குடிச்சு தண்ணி கொண்டு வந்து வச்சா பாத்தா அப்போ அங்க அவ்வளவு பெரிய ஆறுல தண்ணி குடிக்காம அபூபக்கர்ட்டதான் வந்து தண்ணி குடிச்சு ஃப்ரெண்ட் ஆகும். ஏன்டா படுத்துற? அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீ குடுத்தீனாதான் அது உன் கூட இருக்கும். பசிக்கிறதுக்குன்னா சோறு கொடுத்தா, மாட்டுக்கு என்ன புல்லு, நீ பாயசம் செஞ்சு போட்டீங்களோ அதோட அவுட்புட் தான் வெளியில வருது. அபூபக்கர் எப்ப பார்த்தான் புரியல? அபூபக்கர் எப்ப பார்த்தான் அந்த வீடியோலாம்? மீனோட வாய புலக்கணுமா கண்ணன் ஒண்ணுமான்றான். அதான் அப்ப இல்லவே இல்லையே. அதான் யூடியூப்ல பாத்துருப்பாங்க அங்க பாக்குறதான வேலையே. எல்லாத்தையும் இப்ப எப்படி மைண்ட்ல இருந்து வருது? எதை நீங்க குடுக்குறீங்க உள்ள அப்படிங்கறது தான் வெயில வருது. பிரியாணி செய்யறேன்னு சொன்னாலே அப்படின்னா பிரியாணி எங்க அப்பா இதோட சூப்பரா செய்வாங்க. என்ன கலரா இருக்கு? என்னடா இது பிரியாணி சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்துல புள்ள வர போடுறீங்களேன்ற மாதிரி வெள்ள கவுளி பிரியாணி எப்படி செய்யறதுன்னா கடமைக்கு செஞ்சு கொட்டணும். நோக்கம் ஒரிஜினல் விட டூப்ளிகேட் நல்லா நடிக்கிறாங்க. வெள்ள கலர் பிரியாணி அம்மா என்ன பிரியாணினா என்ன போட்டு செஞ்சா? மசாலா போட்டவன்னு அதுவுமே கலரா வரும். வார்த்தையிலதானே இருக்கு இவங்க வாய்க்குள்ள போறது. ஐயோ அப்பா முடியல.
எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் என்னன்னு நான் 19 வருஷமா பாத்துட்டேன். ஒரிஜினலா இருக்கு பாரு. நீ எப்ப நீ நடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே நீ இல்ல, நீயே முதல்ல இருன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீ நடிச்சு, நீ கேட்டீங்களே இவங்கள்ட்ட குளிச்சு காட்டணும்னு, அப்படி காட்டுறதுக்காக உங்க வாழ்க்கை இல்ல, உங்க வாழ்க்கை நீங்க வாழ்றது. வாழ்ந்து காட்டினா 4 பேருக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது. நீ அவர்கிட்ட இருந்து வந்தா அதான் வரும். அதெல்லாம் வச்சு என்ன பண்றது? நீ ஒரிஜினலா என்ன அது காட்டினா அது வேற. இதெல்லாம் ஒரு குழு நாடகம் தெரியுது. நாடகத்துக்கு என்ன வருத்தருக்குமோ அதுதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு நாடகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலா இவங்களால என்ன நாடகம் மேலா வாழ்ந்துருக்காங்க. புரியல. 19 வருஷமா அவ புள்ள, இப்ப என்ன அவ பிள்ளையே இல்லையா? வேற ஏன்னா உங்க அம்மா, உங்க அம்மா தானே? அம்மா இருந்திருந்தா இருக்கலாமே. கற்பா மனசு தானே பண்றாங்க. கஷ்டப்படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு எப்படியும் நான் பாத்துக்கிட்டே உட்காந்து அதுக்கு பேர் அம்மாவே கிடையாது. கரெக்டு தான். அவங்க நடிப்பு தெரியலன்னா வேணா நீங்க என்ன அங்கே இருந்து சரின்னு நடிச்சு திரும்பி கிளம்பி, நீயே முடிவு பண்ணி நீயே கிளம்பிவா. அவ்வளவுதான். தெரியாதுன்னும் போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்காக டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். டைம் தெரிஞ்சுதான் இருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுதான் என்னதுன்னு கேக்குறேன். என்னதுன்னா புரியல. எப்படி பதிவாங்கிறதுன்னு கேட்கறேன். சொல்றேன். 3 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் என்ன ஓடுனது எப்படி? என்ன வெறும் 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல சொல்ல முடியும்? நேத்து நைட் அப்படியே மண்டே கழுவுறோம். வாஷிங் மிஷின் எடுத்துட்டீங்கன்னா எப்படி துணி துவைப்ப? பிறக்கும் போதே வாஷிங் மிஷினோட தான் பிறந்தேண்ணா. ஒண்ணுமே இல்லாம தான் பிறந்தேன். இடையில என்ன வந்தது என்னன்னு எப்படி என்ன முடியாதா? ரொம்பவே கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், செய்ய முடியும் நினைச்சா செய்ய முடியும். நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன ஒர்த்துன்றத யோசிச்சு சொல்லு. தருவேன். வச்சுக்கலாம். என்னடா பேசாம இருந்தடா. எதுக்கு முயற்சி? நீ சரி இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றியா? செய்யாதுன்னு உன் வார்த்தை சொல்றதுக்கு தகுதி என்ன? நீ என்ன மாதிரி என்னால செஞ்சிருக்க இல்ல அப்படின்னா அதுக்காக சரி ஏதோ ஒண்ணு இவங்க நமக்கு செஞ்சாங்க, இவ்வளவு தூரத்துக்கு என்னன்னு தூக்கி நிறுத்துவாங்க நம்பிக்கையில அவங்க வார்த்தை கேட்கலாம். நீங்க ஒரு மயிருக்கும் ஆக மாட்டாங்க. ஒரு இதுலயும் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நல்லா சாவரியா சாவுன்னு இவங்க வார்த்தை என்னத்துக்கு கேட்கணும்? ₹1,00,000 அதுவும் அவங்க கெட்ட போச்சு எல்லாம்.
பொண்ண மட்டும் சொல்லிடு, ஒரு ஒருத்தன் போய் வாங்கினத நீதமா திரும்பி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க எல்லாம் வாய் பேசுங்கன்னா உங்களால என்ன முடியுதோ அவ்வளவு தூரம் என்ன எல்லாம் தேவை அடிக்க முடியுமோ அடிங்க அப்படின்னு சொல்லிருக்கு. பண்ணவே கூடாது. சரி இரு அபுபக்கர், நீ சொல்லி கேக்குற அளவுக்கு உன் வார்த்தை ஒர்த்து இல்லைன்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தா இருந்தாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, இவளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க வார்த்தைக்கு தகுதி எப்ப வரும்னா உங்களுக்கான நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். சரேண்டா இந்தடா நல்லவங்களா கெட்டவங்களா அபுபக்கர்? ரஜியம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க. ஏண்டா எதுக்காக அப்படி சொல்ற? எதுக்கா? பேசுறேன் பத்திரமா இருந்தீனா மேல ஏறினீனா கீழே உள்ளவன் பத்திரமா இருந்தீனா இல்லனா போனும். லைட் போட்டு வச்சு ஓடுமா அங்கால வச்சா குடிச்சு நசுக்குனா அத காப்பாத்திக்க அது கொத்துதான் கொத்ததான் செய்யும். எந்த பறவையா குடிச்சுனா அத காப்பாத்திக்கிறதுக்கு அது கொத்திட்டு தானே அது பறந்து போவோம் உன்னை கடிச்சிட்டுதான். அதே ஏன் புடிக்கிற? பாம்பு பாம்புண்டா கொத்தும், நீ யாருன்னே தெரியாது, பாம்பு பிடிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அது எப்படி தப்பிக்கும்? உன்னை கொத்திட்டு தான் தப்பிக்கும். தப்பிச்சு மாதே
மீன் பிடிச்சா பிரிய மீன் பிடிச்சா பிடிச்சு நம்ம வாயில போட்டு வெட்டினா அது இந்த லண்ணு செய்யாதா பிரிய மீன் புடிச்சு அதுக்கு அது பெரிய மீன் இருந்தா உன்னே தின்றும் திமிங்கலமா இருந்தா இல்லனா அது வெட்டினா செத்துரும் சத்து அது வாயிலாம் கிழிக்குமா மீன் வாயிலாம் ஆமா ஆமா கண்ணாய் அடிக்கலாம் கண்ணாய் அடிக்கலாமா என்னோட கண்ணு தாத்தா வீட்டுல இருக்கும் போது பாத்தியா தாத்தா வீட்டுல இருக்கும் போது பாத்தியா அப்பா என்ன பண்றேன்னு அப்புறம் எப்படி சொல்ற அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்ற வேற மீன் இப்படி கொஞ்சமா இங்க பிளீன் வைத்து உள்ள வேற மீன் திங்கும் நம்ம அமிஞ்சி உள்ள ரொம்ப அமிஞ்சி மீன் அது என்ன மீன் பா நீ எதை சொல்றேன்னு தெரியல எனக்கு இல்லப்பா ரொம்ப அமைஞ்சி இருக்குள்ள மீன் அது என்ன மீன்பா எங்க அமைஞ்சி இருக்கு தண்ணில போகுல அமைஞ்சி ரொம்ப அமைஞ்சி மீன் அது என்ன மீன் தெரியல அம்மார்ட்ட குடுங்க அது என் மீன் அது கடிக்காது விளாட்லையா விளாட்லையா நீ விளாட்லையா மாரு சொல்றாலுமே அது அது பறந்து போகணும்னு பாக்கிறதுக்கு உன்னை கொத்திட்டு தான்டா பறந்து போவோம் அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறது நீ என்ன புடிச்சு நசுக்குன்னா நீ என்ன பண்ணுவ கடிச்சிட்டு தானே நீ என்ன அவங்கள்ட்ட நவுந்து போவ அது மாதிரி ஆமா அத போட்டு நோகடிக்க கூடாது கஷ்டப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்தாம இருந்தீங்கன்னா அது உன் கூட ஃப்ரெண்டா இருக்கும் அது குடுத்து தண்ணி கொண்டு வந்து வச்சா பார்த்தா அப்போ வகையா ஏன்டா படுத்துற அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீ குடுத்தீனாதான் அது உன் கூட இருக்கும் பசிக்கிறதுக்குன்னா சோறு கொடுத்தா புல்லு என்ன இன்புட் அதானே சொல்றேன் நான் இன்புட்டா என்ன என்னன்னு குடுக்குறீங்களோ அதோட அவுட் புட் தான் வெளியில வருது அபூபக்கர் எப்ப பார்த்தான் அவன் புரியல அபூபக்கர் எப்ப பார்த்தான் அந்த வீடியோலாம் நீனோட வாயை புலக்கணுமா கண்ணன் ஒண்ணுமான்றான்
வருது. பிரியாணி செய்யறேன்னு சொன்னாலுமே அப்படின்னா பிரியாணி டாக்கு எங்க அப்பா இதை விட சூப்பரா செய்வாங்க. என்ன கலரா இருக்கு என்னடா இது பிரியாணின்னு சொல்லிட்டு ஏதோ படத்துல புள்ள வர போடுறீங்களேன்ற மாதிரி வெள்ள கலர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னா கம்மிக்கு செஞ்சு கொட்டணும் என்ன போட்டு மசாலா போட்டவன்னு போடுறதுக்கு வராது. அதுல எவ்வளவு எவ்வளவு போடணும்ன்றதும் தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த பேர்ல சொல்லியாவது அழுத்தி தள்ளிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்ல தாளிச்சோறுனா ஃப்ரைட் ரைஸ்னா திம்பாங்க. வார்த்தையில தானே இருக்குவீங்க வாய்க்குள்ள போறது. நைட்டு நைட்டு சாப்பிட அவனா ஊட்டி விட்டுமா ஐயோப்பா முடியல. எதுக்கு நீ பெஸ்ட் அப்படின்னா இது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் என்னன்னு நான் 19 வருஷமா பாத்துட்டேன். ஒரிஜினலா இருக்கு பாரு. நீ எப்ப நீ நடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே நீ இல்ல நீ முதல்ல இருன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீ நடிச்சு நீங்க கேட்டீங்களே இவங்கள்ட்ட குளிச்சு காட்டணும்னு. அப்படி காட்டுறதுக்காக உங்க வாழ்க்கை இல்ல. உங்க வாழ்க்கை நீங்க வாழ்றது வாழ்ந்து காட்டினாதான் 4 பேர் இருக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது. நீ அவள்கிட்டிருந்து வித்தியாசம் தெரியாமலா இவங்களிருக்காங்க புரியல. 19 வருஷமா அவ பிள்ளை இப்ப என்ன அவ பிள்ளையே இல்லையா வேற ஏன்னா உங்க அம்மா தானே அம்மா இருக்கலாமே தானே பண்றாங்க நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு அப்படியே நான் பாத்துக்கிட்டே உட்காந்து அதுக்கிட்ட அம்மாவே கிடையாது. நடிப்பு தெரியலன்னு போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்காக டைம் கொடுக்கலாம் நினைச்சேன். தெரிஞ்சுதான் இருக்கு அப்படின்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் புரியல. போதே வாஷிங் மிஷினோடதான் பிறந்தேனா ஒண்ணுமே இல்லாமதான் பிறந்தேன். இடையில என்ன வந்தது என்னன்னு எப்படி என்ன முடியாதா ரொம்பவே கஷ்டம் நினைச்சா கஷ்டம் செய்ய முடியும் நினைச்சா செய்ய முடியும். அதான்
நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன ஒர்த்துன்றத யோசிச்சு சொல்லு. தருவேன். ஓகே ஓகே. என்னடா பேசாம இருந்தடா. நீ பேசாம இரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு முயற்சி? நீ சரி இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றிய, செய்யாதுன்னு வார்த்தையை சொல்றதுக்கு தகுதி என்ன? நீ என்ன மாதிரி அப்படின்னா அதுக்காக சரி ஏதோ ஒண்ணு இவங்க நமக்கு செஞ்சாங்க இவ்வளவு தூரத்துக்கு என்னன்னு தூக்கி நிறுத்து வாங்க நம்பிக்கையில அவங்க வார்த்தை கேட்கலான். இவங்க ஒரு மயிருக்கும் ஆக மாட்டாங்க. ஒரு இதுல அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, நல்லா சாவரியா சாவுன்னு. இவங்க வார்த்தை என்னத்துக்கு கேட்கணும்? லட்சம் லட்சமா போட்டு தூக்கத்தானே உட்காந்துருக்க. இப்ப நீ என்ன வாஷிங் மிஷின் போட்டு லட்சம் லட்சமா போட போறியா? எவ்வளவோ ஒரு என்னன்னு சேர்க்கும் போது ஒரு லட்சம் ரூபாய் வந்துரும் சொல்லு. ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் அவங்க கெட்ட அறிஞ்சு போச்சு எல்லாம். உன்ன மட்டும் சொல்லிடு, ஒரு ஒருத்தருக்கும் வாங்கினத நீதமா திரும்பி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க எல்லாம் வாய் பேசுறீங்கன்னா உங்களால என்ன முடியுதோ அவ்வளவு தூரம் என்ன தேவை அடிக்க முடியுமோ அடிக்கணும் சொல்லிருக்க. நீ சொல்லி கேக்குற அளவுக்கு உன் வார்த்தை ஒர்த் இல்லன்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, இவளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தகுதி எப்ப வரும்னா உங்களுக்கானத நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். சரேண்டா இந்தடா நிம்மதியா பேசக்கூடாது சொல்றா. அண்ணா என்ன மேலேயே பேசிட்டாய்? மேலேயே பேசிட்டியா? ரஜியம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? அபுபக்கர் ரஜியம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்க. ஏண்டா எதுக்காக அப்படி சொல்ற? எதுக்கா? மேல ஏறினா கீழே விடுவோம். பத்திரமா இருந்தீங்கன்னா கட்டல போக பாம்பு பாட்டில சின்ன பாட்டில ஏறிச்சு நடிச்சு கொண்டு கீழே போட்டியா? வெரி குட். உன்ன அது கடிக்கலையா? இல்ல. அம்மா வீட்டுல சரி ஏன் கெட்டவங்கன்னு சொன்ன?
கெட்டவங்க சொல்லணும்ல, நல்லவங்கன்னா இப்படி நல்லது பண்ணாங்க அதனால நல்லவங்க, பசிக்கு போட்டு சோறு கொடுத்தாங்க. என்னது புரியல? அப்பா அப்பா டைகர்ங்க இந்த அம்மா, அது அம்மா ரெண்டு டைகரோட அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சிட்டு அதோட தம்பி எல்லாரும் கொஞ்சிருவோம். அது டைகரா? ஏன் ஏன் கொள்ளணும் சாப்பாடு செய்ய? நாய் எல்லாம் திங்க கூடாதுரா. நான் என்ன பண்ணுச்சு அதே கொல்ற? அதா கடிச்சுன்னு பாட்டுக்கு தானே இருக்கு. அது பாட்டுக்கு இருந்தா அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீ போய் போனா தானே அது கடிக்கும். அத நோண்டுவ, அதுக்காக அது கடிக்குதுன்னு அத கொல்லுவியா? இல்ல பாய், அதுக்கு பாம்புக்கு தண்ணி இல்லாம இருக்குமா? ஆமா, எல்லாமே கொடுக்கணும். பாம்பு தண்ணிட்டு இருக்கா நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்குமா? இதுமே செய்யமா, எது சார் இருந்தாலும் பூச்சிக்கலாமா? பாம்பு பூச்சிக்கலாமா? அதுக்கெல்லாம் பூவெல்லாம் பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும் பூ? பாம்பு மாதிரி சக்தி இருக்குமா மேல? கல் மாதிரி மேல மாட்டிக்கோங்க கை வச்சு. என்ன சக்தி இருக்கு? என்ன இருக்கு? பாம்பு மாதிரி சக்தி இருக்குல்ல, குச்சி அது கட்டிக்கோங்க மேல. கட்டிருக்காங்களா? அதுக்கு சக்தி எல்லாம் இருக்காது. அது சும்மா வச்சுக்கோங்க. எதுக்குண்ணா அது? எதுக்குண்ணா அது? எதுக்குண்ணா கெட்டவங்க எல்லாம் கொல்ல? கெட்டவங்க எல்லாம் கொல்லையா? தப்பு பண்ணா கொல்ல யார் எடுப்பா? வீட்டு மேல மாட்டேன்னா பால் குடிக்கிறாங்க. மேல ஏன் காம்பி குத்திக்காங்க? மாடி குச்சா
ஆதியில சவுத்து மேல வடச்சு சவுத்துல அப்படி கம்பி வச்சிருந்தாங்க. கம்பி ஏன் குத்திக்காங்க? கம்பி யாரு மேல ஏறக்கூடாதுன்னா சொன்ன மாதிரி ஓடி யாரு மேல ஏறக்கூடாதுன்னா ஏன் அப்படிதானே ஏறி வந்து திருடுவாங்க, அதுக்காக திருடக்கூடாது. அவங்க பணம் அவங்களே வச்சுக்கணும். இல்ல சும்மா சும்மா விளையாடியா அழுதுட்டு கொள்ளந்தவாய் சும்மா விளையாடியாக்காம பொய்யா பொய்யா அழுக்கலாம். பொய்யா அழுகிறானா? என்னத்தை விட்டுனா பைப்பு மேல இந்த ஆரம்ப நம்மளும் சேர்ந்து விழுந்துவோமா? ஆமா, நிக்கிற இடத்த நீதான் வெட்டினா நீதான் கீழே உழுவ. இல்ல அம்மா வெட்டினா சொன்ன. அம்மா ஏன் வெட்டுற? அப்பா ஒன்னொன்னு அம்மாட்டா அம்மாட்டா எல்லாமே இருக்குபா. சுத்தி ஒன்னு நீட்டா அழுகுயா அழுகுறான். அத கடிச்சு பிச்சிருங்க. அப்புறம் சரி அம்மாட்ட கூட சொல்லு. கேட்ல மேல இருக்க மிஷினா காத்து வரும். அந்த காத்து வரும் வெட்டி மாப்பையா வெட்டினா ஏன்டா எல்லாத்தையும் வெட்டும் வெட்டும்ன்ற? வெட்டும் போது வெட்டலாம். ஆடு வாங்கி தரட்டுமா? வெட்டுறியா? ரெண்டு ஆடு வெட்ட வேண்டியது இருக்கு. அம்மா இருக்கு ரெண்டு ஆடு வெட்டு வாங்கிட்டாங்க. இந்த ஆடு எனக்கு மூணு ஆடு வேணும், நாலு ஆடு ஆடு குட்டியாடுனா கொஞ்ச தூரம் தான் ஓடும், பெரிய ஆடுனா நிறைய தூரம் ஓடும். ஏன் அது கூட என் பின்னாடியே புடிச்சா நான் எங்க ஓடணும்? நீலாம் வேகமா ஓட மாட்டா, ஆடுதான் வேகமா ஓடும். ஆடுதான் உன்னை விட வேகமா ஓடும். நீ ஆடு அளவுக்கு எல்லாம் ஓட மாட்ட. ஆடுதான் வேகமா ஓடுமா? பால வேகமா ஓடலன்னா ஆள் கீழே வந்தேன் ஓடுனேன். வேகம் ரொம்ப வேகம் பத்தின
கால ஓடுவது ரொம்ப வேகம், நேரா வேகம்ல இல்ல ரொம்ப தூரம் வேகம், நேரா வேகமா கை பறிச்சுன்னா நான் போயிட்டேன் பேகோல்ல ஓடி காத்துட்டேன் கால வச்சுட்டு கீழே உழுந்துறாத, நீ உழுந்து உழுந்து எழுந்திருப்ப உழுதெல்லாம் வந்தேன். நீ போன அம்மாட்ட குடுத்துட்டு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடு ஓடு சொல்லுவாங்க, நிறைய கிலோமீட்டர் ஓடு. அப்பா அங்க ஓட்டா அது குருவி ஓட்ட போட்டு போயுமா? ஆமா, அது இருக்கிறதுக்கு அது வீடு செய்யும், வீடு செய்யும் ஓட்ட போட்டு. யானை ஓட்டு போயுமா? யானைக்கு எதுக்கு, யானை எல்லாம் பறக்காது, யானை எல்லாம் கீழே. அதெல்லாம் பிளாஸ்டிக்டா, அதெல்லாம் ஓட்ட போட முடியாது, நெருப்பு வச்சுதான் ஓட்ட போட முடியும். செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சுதான் கட்டிட்டாங்க. அதெல்லாம் ஓட்ட போட முடியாது, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பைக்க ஓட்ட போட முடியுமா? எல்லாமே பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் எல்லாம் அது ஓட்ட போட முடியாது, மரம் அது மாதிரிதான் இதால ஓட்ட போட முடியும். தட்டை குச்சி அதெல்லாம் ஓட்ட போட முடியும். தள்ள போடுமா, அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா குச்சி ஓட்ட போடும். அம்மாட்ட குடுற அம்மா யாரு இருக்க பைக்கா? யாரியா? ஏன் அங்க இருக்க பிடிக்கலையா? இன்னொரு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு வா. இன்னொரு நாளைக்கு தூங்கி